ஹலோ குற்றால பிரியர்களே, வெல்கம் டு குற்றாலம் லைவ் அப்டேட்ஸ். நம்ம குற்றாலம் லைவ் அப்டேட் சேனலில் குற்றாலத்துக்கு டூர் வரணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே குற்றால அருவிகளை பற்றின அன்றன்றைய நிலையை தான் பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம். நீங்கள் குற்றாலத்துக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளைமேட் பார்த்தீங்கன்னா சன்னியாக தான் இருக்குது, ஒரு மேகமூட்டமும் இல்லை. அக்டோபர் மாதம் வந்தாச்சு, இன்னும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கலை. வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சதுன்னா குற்றால அருவிகளில் நீர் வர்றதும் ஜாஸ்தியாகும். நீங்கள் குற்றாலத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம தென்காசியில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாபெரும் பொருட்காட்சி போட்டிருக்காங்க, ஸோ அதையும் பார்த்துட்டு போங்க. அந்த பொருட்காட்சியில் என்னென்ன விளையாட்டுகள்லாம் இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பள்ளி குழந்தைகள் பாதி பேருக்கு காலாண்டு விடுமுறை முடிந்து ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு, சில பேருக்கு இன்னும் விடுமுறை கண்டினியூ ஆகுது. ஸோ பார்க்கிங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கம்மியான வெஹிக்கிள்ஸ் தான் இருக்குது, மக்கள் கூட்டமும் அவ்வளோவா இல்லைங்க. தண்ணியோட அளவும் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு விட இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் நேற்று சொன்னேன் இல்லை, கொஞ்சம் திறந்து விட்டுருக்காங்கன்னு. இன்னைக்கு வந்து பெண்கள் பகுதியிலையும் ஆண்கள் பகுதியிலையும் தண்ணி விழுது, ஆனால் ரொம்ப குறைவான தண்ணீர் தான் விழுது. கூட்டமும் அந்த அளவுக்கு இல்லை, பெண்கள் பகுதியில் தண்ணி விழுற அளவுக்கு கூட்டமே இல்லை. ஒன்று ரெண்டு பேர் தான் நின்று குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. க்ளோஸ் அப் வியூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீழே கொடுத்துருக்க ஸ்டார்ட்அப் சர்வீசஸை பற்றி சொல்லிடுறேன். இவங்க வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதுக்காக ப்ரௌசிங் சென்டர், இசேவை சென்டர் போக தேவையில்லை. நீங்கள் அவங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினாலே போதும், அவங்க வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸு எதுனாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே தகவலை தந்துடுவாங்க. ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் ரன் பண்ணிட்டு வராங்க. இதை நான் இந்த வித ப்ரமோஷனுக்காக போடலைங்க, எனக்கு பெனிஃபிட்டாக இருந்தது. நான் இங்கே அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சுது. எங்கேயுமே அலைய தேவையில்லை, எதுவும் ஜெராக்ஸ் எடுக்க தேவையில்லை, ஈஸியாக வேலை முடிஞ்சுது. ஸோ அதனால தான் என் ஃப்ரெண்டு பண்ணுறாங்கன்றதுனால தான் போட்டுக்கணும், தவிர எந்த ப்ரமோஷனும் எனக்கு இல்லைங்க. உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணி கொடுக்கலங்க, எல்லாமே அப்ளை பண்ணுறாங்க ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாம். ரோசப்பியில் பார்த்தீங்கன்னா போதுமான அளவு தண்ணி விழுது. இந்த மாதிரி கூட்டம் இல்லாத டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். குற்றாலத்துக்கு அழகு அருவி மட்டும் இல்லைங்க, மக்கள் கூட்டமும் தான். பாருங்கள், மக்கள் கூட்டம் இல்லாததுனால கலை இழந்த மாதிரி தெரியுது.